சுஜித்ரா ஒரு மொக்க மூஞ்சித்தலை. அவரோட வாய்ஸ் நல்லதா ப்ரோ இருக்கு, எல்லாம் நல்லதா இருக்குது. அவங்களுக்கு என்ன குறையுது? ரைட்டப்பா கோவியா மாதிரியே இருக்காங்க. முகைனி தர்ஷினி அவங்க எல்லாம் மஜ்ஜா வந்தாங்கல்ல, ஐட்டமாக தலை இது. நினைக்கிறேன்ல அது நடக்கும். ப்ரோ ஆல்ரெடி ரெண்டு சிங்கர் இருக்காங்க, இதுக்கால மூணாவது சிங்கர் வரையா? ஏன் ப்ரோ நீங்க வர? சிவா நீங்க மேல இருப்பாங்க பொழுது, பேசுறதுலேருந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. வேற லெவல்ல இருப்பாங்க ப்ரோ அவங்க. உள்ளே வெளியே எப்படி இருந்தாங்க, உள்ள எப்படி இருப்பாங்களோ. நேற்று வந்த ட்ரெஸ் பார்த்தேன் தலை, பிக் பாஸ் குள்ள எத்தனை அந்த ட்ரெஸ்ஸு. அதான் தலைவர், இந்த தனுஷ் கூட அப்புறம் யார் அவரு திம்பு அவங்கக்குள்ள சேர்ந்து நானதான் பண்ணி நானதான் மென்டல் கேஸ்னு ஒரு பேரை வாங்கிச்சு. அப்புறம் என்னத்துக்கு திரும்பி பிக் பாஸ்லாம் சேர்த்தாங்கன்னு ஒன்றுமே புரியல. இந்த கமலஹாசன் சாரை தான் கேட்கணும் என்னாகாதுன்னு. என்னடா மனஜி அதெல்லாம் ஓட்டு போடுவேன். பிக் பாஸில் உள்ள வராங்கன்னா கண்டிப்பாக பெரிய சண்டை வரும் சுஜியால். அவங்க சிங்கிங் நல்லா, அவங்க ப்ரொஃபஷனலாக சிங்கர் நல்லா தெரியும். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் டிவியில் ஒரு மெம்பர் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக சண்டை போடுற ஆளை தான் அனுப்புவாங்க. உள்ளே இருக்கிறாங்களே ஆல்ரெடி ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து இன்னும் சைலண்ட்டாக மாற்ற போகிறாங்களா, இல்லை நானும் சேர்ந்து சண்டை போட போகிறேன்னு பண்ண போகிறாங்களான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். சைலண்ட்டாக வைலண்ட்டாக கேம் ஆடுவாங்கன்னு தோணுது. நோ அதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு நம்ம யார் அவர் ஜீவாவா? ஜீவாவே உசார் பண்ணல, அப்புறம் எப்படி நான் இவங்களாம் உசார் பண்ண போகிறாங்க? அதெல்லாம் ஒரு மூஞ்சி. சிவானி பாலாஜியோட செட் ஆகிட்டாங்க. ரமேஷ் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ரியோக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, வேறு யார் இருக்கா? சோமு தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக செட் ஆகும். அவங்க சோமு செட் ஆகும்னு சொன்னாலுமே பாலாஜியோட தான் செட் ஆகும், ஏன்னா பாலாஜிக்கு தான் நிறைய காம்படிஷன். சிவானி கேப்ரிலா ப்ளே பாய்னு சொல்ல முடியாது, லைட்டாக அப்படி தான் இருக்காரு, கேப்ரிலாலாம் தூக்குறாரு. அதுக்குன்னு ஒரு பொண்ணை தான் பார்க்குறோம், சிவானி கேப்ரிலா சனம்னு எல்லாருமே பார்த்தா. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வேறு எல்லா காலத்தை கேட்ட கட்டினீங்கன்னா பாலா வேணா பண்ணுறான் ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ ஆல்ரெடி இருக்காங்க தான் ப்ரோ, ட்ரை பண்ணாங்களே ஒன்னெல்லாம் ஒன்று விட்டு போகுது, அவ்வளோதான் ப்ரோ ட்ரை பண்ணுவோம். இது தெரிஞ்சு பாலா மட்டும்தான் பேர், ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் போயிட்டு தாங்க இவங்களுக்கு. யார் அங்கே யாரும் பேச்சுலர்னா யாரு? பாலா சோம் தான் இருக்கான், வேற யாரும் இல்லைல்ல, எல்லாரும் மேரீட் தான். பாலாஜி முருகதாஸ் அதான், அவர் தான் சிவானி கூட வரும். இல்லை எனக்கு பாலாஜி பிடிக்கும் சொன்னீங்க அப்படி கேட்காதீங்க. அது கேவி கூட இருந்தாங்க பட் ஆனால் சிஸ்டர் சொல்லிட்டாங்களே. அவர் ஒன்றும் பிளே பாய்லாம் ஒன்றும் கிடையாது, ட்ரூவாக தானே இருக்காரு. எனக்கும் ஃபேவரட் பாலா தான். இவங்களால ஏதாச்சும் பிரச்சனை வருமா? ஐயோ முதல்ல அது வந்ததே பிரச்சனை வந்தது தான் வரும், பிரச்சனை கன்ஃபார்ம் வரும். இது இறக்குனதே ரொம்ப பிரச்சனை தான், அதனால ரொம்ப சிக்கும். அந்த சுஜித்ராவுக்கு பால எவ்வளோ பேர் இருக்கிறாங்கண்ணா பிக் பாஸில், அவங்களெல்லாம் விட்டு எதுக்குண்ணா இவ்வளோ? அவங்க எப்பயுமே வந்து குவைட்டாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியானவங்க. ஆனால் அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வாய்ஸ் என்னன்னா சாங்ஸ் தான், அவங்க எது வந்தாலும் எந்த எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சாங் பாடி எல்லோரும் சரி பண்ணிடுவாங்க, அதனால் அது பிரச்சனை இல்லை. வரும் ப்ரோ, நிறைய பிரச்சனை வரும் ப்ரோ இவங்களுக்கு, அவங்களும் ஆகாது. ஏன்னா இவங்க வேறு கேரக்டர் மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கும் வேறு கேரக்டரு, கன்ஃபார்ம் பிரச்சனை வரும் ப்ரோ. ரொம்ப பிடிச்சவங்க இப்போ இந்த சீசனில் யார்? இவ்வளோ நாள் கிடையாது, இனிமேல் சுசித்ரா மேடம் உள்ள வந்தனால இனிமேல் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் நம்பிக்கிறேன். மேமோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாங்ஸ் அவங்களோடது காலை படத்தில் அந்த சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங்ஸ். அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூலி ஜூலி அந்த மாதிரி தான், இது இப்போ ஒரு கருப்பு குள்ளாவாக இருக்கிறார் பார்த்தீங்களா கமலஹாசன், அதுக்கு தான் இவர மாதிரி பார்த்து பார்த்து எப்படி எப்படிக்கிறாருன்னா அவர் அந்த அது அவர் கிங். அவர் போன பிக் பாஸில் வனிதா ஃபஸ்ட்டோ வனிதா அவங்க அவங்களாம் இருக்கும் போது அந்த பிக் பாஸில் சண்டையும் கிடையமா இருந்தது, கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக இருந்துச்சு. வெளியே போய் ரிட்டர்ன் உள்ளே வந்தாங்க, அந்த மாதிரி சுசித்ரா மேடம் உள்ளதுனால வெளியே போன எல்லா ஆடியன்ஸும் இப்போ உள்ளே வருவாங்க மறுபடியும்.